ஊருக்குள் செல்லும் பொழுது காவும் தருவழர் பூஞ்சோலையாம் கதலின் ஆறுத்தை மகிழ்ந்தே கூட. இன்னும் கமுகு மரங்களும் கொய்யா மரங்களும் இன்னும் பலவிதமான வாழை மரங்களும் செழிப்பூட்டிருக்கின்ற அந்த நந்தாவன சோலைக்குள்ள ஒரு புதிய மடம், புதிய ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல போய் இலைப்பாடி போவோம் என்று விருதையை இறக்கி வைத்து புஸ்தரை விரித்து இறங்கி இருக்கின்றார்கள், தங்கி இருக்கின்றார்கள். அப்படி தங்கி இருக்கும் பொழுது அதே ஊரை சார்ந்த அரசனுடைய மகள், அவளுடைய தோழி பெண்கள் எல்பேருமாக ஒன்று கூடி நந்தாவன சோலைக்கு சென்று தெப்பக்குளத்தில் நீராடி வர வேண்டும் என்று அந்த அரசகுமாரியும் அவளுடைய தோழி பெண்களும் வருகின்றார். அதுபோல வந்து நீராடி விட்டு தலையை தான் உணர்த்தி ஏறிட்டு புதிய மடத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்துல் காதர் ஜெயலான் கூடிய அழகை தெளிவைத்தானே கண்ட அந்த அரசி சொல்லுகின்றான், அடிய என்னுடைய அக்காமார்களே, தங்கைமார்களே, என்னுடைய தோழி பெண்களே, அதோ அந்த புதிய மடத்தை ஏறிட்டு பாருங்களே தோழி பெண்கள், அங்க இருக்கின்ற சன்னியாசியை பாருங்களே. மடத்தை பாருங்கள், புதிதாக ஒரு சன்னியாசி வந்திருக்கின்றார். அவருடைய கழுத்திலே கிடக்கின்ற முத்து மாலை இவ்வளவுதான் மதிக்க முடியாது. அவருடைய விரலிலே கிடக்கின்ற அந்த கனையாளி மோதிரத்தை இந்த தீவில் உள்ளவங்க எல்லாம் கூடி சேர்ந்து வில மதிச்சாலும் வில மதிக்க முடியாது. அப்பேற்பட்டு பெரிய மகானத்திற்கு வாங்க அவங்களுடைய போய் அவங்க பாதத்தை பணிவுமையான நிச்சயமா ஆண்டு நமக்கு நல்ல ஒரு பெரும் வாழ்வை தருவாங்க சொல்லி அந்த அரசி சொல்ல அரசகுமார் அதன்படி தோழி பெண்களுமாக சேர்ந்த போதுனா அப்துல் காதர் ஜெயலானி ஆண்டு கூடிய ஒன்பதாக வந்து அவங்களுடைய பாதத்தை பணிந்துதான் வேண்டுகின்றார். மகானி எந்த ஊரு, எந்த தேசம், எங்கிருந்து வந்திக்கு என்ன காரணம் சொல்லி அந்த அரசகுமாரி கேட்டார். அதற்கு கோதுனா சொன்னார்கள், தன்னுடைய சொந்த ஊர் பகுதாதி, தன்னுடைய வந்த வருகையை பற்றி சொன்னதும் இதையெல்லாம் கேட்ட உடனே கோதுனா முஹையத்தின் மீண்டும் சொன்னார்கள், நீ யாரு? ஆகையினால் இந்த நாட்டுடைய ஒரு புதுமை என்ன, வளம் என்ன, இந்த நாட்டினுடைய ஒரு காரணம் என்ன என்று எல்லா விவரத்தையும் அந்த பெண்மணி இடத்துல கேட்டாங்க. அப்ப அந்த அரசகுமாரி சொல்லுகின்றார், மகானே, இந்த நாடே 64 தீவுகள் அடங்கி ஒரு பெரிய பட்டினம் முகல்ல தீவு. இதுக்கெல்லாம் அதிபதியாக உள்ளவன் என்னுடைய தகப்பன், என்னுடைய தந்தை. ஆனா இந்த 64 தீவுக்கு அதிபதியாக ஒரு பெரிய மலத்தேவ் ஒன்னு இருக்கு. அந்த மலத்தேவுக்காக வேண்டி வருஷத்துக்கு ஒரு பெண்ணை நரபலி கொடுத்து வர்றாங்க. அதுபோல இந்த வருஷத்துல அந்த தேவுக்காக என்ன பலி கொடுக்க போறாங்க, அதுக்காக வேண்டித்தான் நான் குளிக்கு முடித்து போகுவது குளித்து முடிக்க போக வேண்டும் என்று வந்திருக்கிறேன் மகானே என்று என்னுடைய நாட்டு நடப்பை எல்லாம் கௌதனாவுக்கு சொன்னவன் இதை கேட்டதும், அப்படியா அம்மா, பரவாயில்லை, உங்க வீட்டுக்கு போங்க என்று அவங்களை தான் அனுப்பி வைத்து விட்டு ஐயத்தின் அப்துல் ஹார்ஜி அணியாண்டவர்கள் மீண்டும் தான் எடுத்து விட்டு எடுத்து வைத்து அவங்களுடைய விருதை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு பாத குரட்டின் மீது சவாரி ஆகி அதை விட்டு அப்புறமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு எப்பேர் கொண்டு ஒரு காட்சியை தானே காணுகின்றார்களே, ஆனால் செல்லும் சோலையா கொய்யா மரமோ சிறந்த பெருக்கத்தின் பொது கரிய கண்டார்கள். Thank you.
நான் மொஹீத்தீன் போய்கொண்டிருக்கும் போது செல்லும் சோலையா கொய்யா மரம், அழகான ஒரு பெரிய கொய்யா தோப்பு, அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். கனி பழுத்து தூங்குகின்ற பௌது நாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, ஒரு கனியை பறிப்போமாய். அதுபோல எட்டி ஒரு கனியை பறித்தார்கள். பறித்த உடனே தோப்புக்கு காவலாக இருக்கக்கூடிய காவலாளி விரைந்து ஓடி வந்து கனியை ஏன் கொய்து என்று அவங்களுடைய கன்னத்துல ஓங்கி அடித்து விட்டான். அடித்தவன் மீண்டும் அடிப்பதற்கு கையை ஓங்கும் போது அவனுடைய கை விளங்கவில்லை. அப்படி விளங்காதபடி நின்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த தோட்டத்தினுடைய காவலாளி. அப்படி காவலாளி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மன்னதில் தானே கோபம் ஏற்பட்டு விட்டது, யாருல்லா இந்த யகூதி இவனுமா வந்து என்னை அடிக்க வேண்டும் என்று கௌதுனா தங்களுடைய கண்களில் கண்ணியை சிந்தக்கூடிய முறையில இறைவனிடத்திலே வேண்டினார்கள். அப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லஸ்தானத்தால் ஆண்ட உத்தரவு கொடுக்க நான் மஹியத்தீனே வருந்தாதீங்க, லஹூல் மஹபூல் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையை பாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். அதுபோல் அவர்கள் லஹூல் மஹபூல் என்று சொல்லக்கூடிய பலகையை தானே பார்க்கும் போது அவர்கள் கண்ட காட்சி, அவங்க கண்ட ஒரு காட்சியாக கூடியது எப்படி அங்கு காணுகின்றார்களே, ஆனால் தரிவில் ஒரே கனி கொய்வீரன்றும் தனித்தைய புத்தி வந்து அடிப்பாரன்றும் பலகையை பார்க்கும் போது தரிவில் ஒரு கனி கொய்வீர் என்றும் தனித்த யகுதி வந்து அடிப்பார். அதாவது நீங்கள் கனியை கொய்வீர்கள், அந்த யகுதி வந்து அடிப்பான் என்று அதில் எழுதியிருக்க வேண்டிய எழுத்து அழிகின்றது. இதை பார்த்தாங்க மொஹியத்தீன். சரி, அல்லாஹ்வுடைய தப்தி, இதை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது என்று சபூர் செய்தார், பொறுமை செஞ்சான். பொறுமை செஞ்ச உடனே மீண்டும் கை வழங்காமல் நிற்கின்றானே யகுதி காபர் காவக்காரன், அவனுடைய பக்கத்திலே சென்று மீண்டும் அவனுடைய கை கொண்டு அவனுடைய கையை தானே தடவி விளங்கும்படியா நேர்த்தியாக்கிட்டான். கை நல்லாகிவிட்டது, விட்டுட்டு போனோமோ. உடனே அந்த காவக்காரன் மீண்டும் பௌதனாவுடைய மடியை பிடித்து இழுக்குனான். கரி அதாவது கனி கொய்தமைக்கு உண்மை சும்மா விட மாட்டேன், வாரம் அரசுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போறோம் என்று அவங்களுடைய மடியை பிடித்து எடுத்தான். உடனே பௌதனா மொஹீதீன் சொன்னாங்க, எப்ப அவனுடைய ஊர் நடப்பு எனக்கு தெரியாது, அறியாம தெரியாம ஒரு கனியை கொய்திட்டேன், ஆகையினால அரசுக்கு எடுக்காது, அரசுக்கு என்ன அழைக்காது சொல்லும் போது அவன் விட மாட்டேன். உடனே அப்ப சொன்னார்கள், அப்பா அப்படியான ஒண்ணு செய், நான் ஒரு கனி கொய்திட்டேன், அந்த ஒரு கனிக்கு பகரமா உனக்கு ஏழு கனி தருகிறேன், என்னை விட்டுவிடுன்னு சொன்னான். உடனே எகுதி காவல் பார்த்தேன், அப்படி சொல்லணும், நான் ஒரு கனியை தான் கொய்துன்னு பார்த்தப்ப ஏழு கனி பறிச்சு வச்சிருக்கிற, அப்ப உன் விடக்கூடாது, பா அரசு போய்தான் உனக்கு பதில் சொல்லணும் என்று அதிபருடைய மடியை பிடித்துழுக்கும் போது கௌதனாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஏ காவக்கார விடு மடியே, இங்க வா என்று பக்கத்துல எடுத்து அவங்க தோல்ல போட்டிருக்காங்களே ஜோல்னா பை, அந்த பையனுடைய ஒரு வாயத்தான் திறந்து இங்க பாடுறா என்று சொல்லி அவங்களுடைய ஜோல்னா பைய காட்டினாங்க. அப்படி காட்டும் போது அந்த யகூதி காவல் அந்த காவலாளியாக கூடியவன் கண்டான் அதிசி எங்கள் பைக்குள்ளவேங்க கண்கொண்டா காட்டியதும் புதுமை கண்டான். வானம் பூமி அதாவது மலை நதி விரிச்சம் கடல் இருந்து அவங்க நிக்காங்களே அந்த தோப்பு அந்த கனி பறிச்சாங்களே அந்த காம்பு எல்லாம் அந்த ஜோல்னா பைக்குள்ள அவனுடைய கண்ணுக்கு தெரிகின்ற. இதை பார்த்த உடனே அவன் ரொம்ப அப்படியே பிரமித்து விட்டான். ஆஹா, எங்க உள்ள குல தெய்வமோ, எங்க உள்ள ஒரு பெரிய மகானோ, அறியாம தெரியாம அவங்க அடிச்சு போட்டமே, அவங்களுடைய மன வேதனைப்பட்டா அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகி விடுமென்னு சொல்லி அந்த யகுதி காவல் அப்படியே பயந்து விரண்டு ஓடி வருகின்றான் வீட்டுக்கு. அவனுடைய வீட்டுக்கு ஓடி வந்த பொண்டாட்டி அழைச்சான். என்னுடைய அருமை மனைவியை கேட்டியா செய்திய, இந்த விதமா ஒரு சன்னியாசி வந்தாரு, ஒரு கனியை பறிச்சாரு, அறியாம தெரியாம போய் அவரது கன்னத்துல அடிச்சிட்டேன், மறைய அடிக்க போன கை விளங்கல, கொஞ்ச நேரம் சொல்லி என் கையை தடவி விட்டாரு, நல்லா ஆகி போச்சு, விட்டுட்டு வர வேணாமோ, அரசு வாங்கணும், மடியை பிடிச்சி எடுத்தேன்,
அவர் சொன்னாரு, அரசர்கிட்ட கூப்பிடாதப்பா, நான் ஒரு கனிக்கு பகலம்மா நான் ஏழு கனி தாரம்னு சொன்னாரு. அப்ப நான் நினைச்சேன் நம்ம தோப்புல இருந்து ஏழு கனியும் பச்சிருக்கோம்னு சொல்லி மீண்டும் அவரை பிடிச்சு இழுத்தேன். அவர் உடனே என் காத்த பிடிச்சு இழுத்து ஜோல்னா பைய காட்டினாரு. அதுக்குள்ள பார்த்தோம் பாரு புதுமை, நான் என்ன சொல்றது என்று எல்லா விவரத்தையும் சொன்னேன். சொன்ன உடனே அவனுடைய மனைவி பார்த்தாட, பாவி எங்க உள்ளவரு பெரிய மகானோ நாதாவோ அவங்களை இப்படி செஞ்சுட்டு வந்துட்டியே, அவங்க மன வேதனைப்பட்டா நம்ம குடும்ப கோத்திரங்கள்லாம் நம்ம பெரிய அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகி போடணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஓடி அழகான ஒரு அரவாலை தூக்கிட்டு வந்து உன்னை புருஷனுடைய முன்னால வந்து நின்று, அம்மா அந்த மகான் அடிச்சியே அந்த கையை நீட்டு பார்க்கட்டும், எந்த கைனால அடிச்ச எந்த கைனால அடிச்சுன்னு சொல்லி கையை நீட்டின உடனே அந்த அந்த யகூதியினுடைய மனைவி காவல்காரனுடைய மனைவி ஓங்கி ஒரு போடு இதெல்லாம் அடிச்சது அவர் கைய சொல்லி ரெண்டு துண்டு அடிச்சிட்ட கைய வெட்டி அந்த வெற்றுண்டு அந்த கரத்தை ஒரு தட்டையில எடுத்து வைத்து வேண்டுமான கைவர்க்கங்களையும் பறித்து வைத்து தன்னுடைய புள்ள குட்டி அழைச்சிக்கிட்டு புருஷனை அழைச்சிக்கிட்டு அந்த மகானை தேடி வர்றான். ஆனா அது போல மஹியத்தீன் அந்த தோப்புக்குள்தான் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது விரைந்து வந்த அந்த யகூதியினுடைய மனைவிதான் ஓடி வந்து அருந்த கரத்தை அந்த கனிவருக்கங்கள் இணைந்த அந்த தட்டையை ஓதுனாவுடைய காலடியில சமர்ப்பித்து அவருடைய கண்களால் தான் அவனுடைய பாதத்தை தானே கடிக்க சொல்லுகின்றார். மகானே உங்களுடைய மகிமை அறியாதபடி என்னுடைய கணவன் அடித்து விட்டார். ஆனா அடித்த கருத்து நான் சும்மா வைக்கல, உங்களை அடிச்ச கரத்தை இனிமேல் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டா வெட்டி கூடாது உங்களுடைய காலடியில சமர்ப்பிச்சுட்டேன். ஆகையினால நீங்க மனம் பொறுக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லி அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு அழுது சொன்னார். இதை கேட்ட போது நான் முஹியத்தீன் அப்படியே பார்த்து ரொம்ப மனசுல வருத்தப்பட்டு மருத்துவமடைந்து விட்டார். என்ன இருக்கு, என்ன காரியம் செய்து விட்டார், ஏதோ நடக்க வேண்டி நடந்து விட்டு அதற்காக வேண்டி இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாய் என்று அவங்களுடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு உடனே அந்த அருந்த கரத்தை தானே வெட்டுண்ட கரத்தை தானே எடுத்து அந்த யகூதியினுடைய அருந்த கரத்தோடு வைத்து அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் வெட்டுண்ட கரமானதை எடுத்தங்கு பொறித்திருவார். போய்கொண்டிருக்கும் போது அரசனுடைய மகளை நல்ல விதமான முறையில் அலங்காரம் செய்து விருந்துகள்லாம் நடத்தி தேவுக்கு பலி கொடுக்கிறதுக்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செய்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அரசனுடைய மனைவி கண்ணீர் விட்டு அழுகின்றார், அரசன் அழுகின்றார், நாட்டு மக்கள் அழுகின்றார். சன்னியாசி பார்த்தாங்க இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தேவ ஊருக்கு வந்துடும், சட்டில் தூக்கி வைக்க பல்லாக்கல. அது போல அரசனுடைய மகளை தான பல்லாக்கில தூக்கி வைத்து அந்த தேவுக்கு பலி கொடுக்க வேண்டி அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த பொழுதே இரவு நேரம் தீவெட்டிகளை வைத்துக் கொண்டு பல்லாக்க பவனியாக சுமந்து கொண்டு கோயிலுக்கு வந்து கொண்டிருக்காங்க. அப்படி வரக்கூடிய கூட்டத்தில் ஹவுதுனா மொஹிதீன் அவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. உடனே 500 சன்னியாசி தேவுக்கு சிசியர் ஹவுதுனா மொஹிதீன் ஒன்னா வந்து பார்த்து ஒன்னா வந்து சேர்ந்ததும் மற்ற சன்னியாசிதான் பார்த்தான், இந்த சன்னியாசி புதுசா தெரியல, வெளியூர் சன்னியாசி மாதிரி இருக்குத, இவர் எந்த ஊர் தெரியலையே என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க. அதே போன்று அந்த தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் அந்த அரசு குமாரியை தானே பரிபீடத்தில் வைத்து சன்னியாசிகள் எல்லாம் கோயிலுக்கு முன்னாலதானே முட்டி கீழே விழுந்து எங்களுடைய குல தெய்வமே எங்களுடைய தேவையா, உனக்கு வைக்க வேண்டிய பணியை குழந்தை வச்சுட்டோம், ஊருக்குள்ள வந்து சாடிடாத, ஒருத்தரையும் கொன்றாத, 500 சன்னியாசி அடிச்சிடாத என்று சொல்லி எல்லா மந்திரங்களையும் ஜெபித்து விட்டு திரும்பி பார்க்காம அவங்கவுங்களுடைய வீட்டுகளுக்குத்தான ஓடி போய் கதவெல்லாம் கப்பிச்சு புண்ணு அடைச்சி எல்லாரும் அதாவது பாதுகாப்பாக இருந்து வந்துட்டாங்களை பயம். அதே நேரத்தில் அந்த பூசாரி அந்த கோயில் கதவு அடைக்கக்கூடியவன் அவனும் கதவு அடைக்க போறான். அப்ப ஹவுது நாம அந்த கோயிலுக்குள் போவதற்காக வேண்டி ஆயத்தப்படுகிறார். அப்ப அந்த பூசாரி சொன்னான், ஓ சன்னியாசிய நீ வேற என்ன எண்ணத்தோடய உள்ள போன, தேவ ஒன்னையும் கொண்டு போடும் என்று சொன்ன உடனே அவனுடைய கண்ணுக்கு தெரியாதபடி ஹவுதுனா முஹியத்தீன் கோயிலுக்குள் சென்றார்கள். அவனும் கதவை அடைத்து விட்டு அவனை எடுத்தான் ஓட்டன் வீட்டுக்கு. இந்த முறையில் ஹவுதுனா முஹியத்தீன் கோயிலுக்குள் சென்றதும் அரசனுடைய மகள் பார்க்கின்றான்,
வந்து ரோதனாவுடைய முன்பதாக என்று சொல்லுகின்றார், மகானே என் தாய் தோப்பந்தான் இந்த தேவுக்காக என்னை பெற்று வளர்த்தாங்க. உங்க தாய் தோப்பமா இந்த தேவுக்கு உங்களை பெற்று வளர்த்தாங்க, உங்களையுமா சண்டாளப்பாய் உள்ள தள்ளி கதவடைச்சிட்டான் என்று சொல்லும் போது மகிஜி சொன்னாங்க, அம்மா ஒண்ணு கவலைப்படாத, தேவு வாரதையும் அது பண்ற பாட்டையும் பாத்துக்கிட்டு என்று சொல்லி இருக்கும் பொழுது அல்லாவுடைய உத்தரவு கொண்டு ஆசியா மரிய ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு வந்து இறங்கிட்டாங்க. அப்படி இறங்கி உடனே ரோதனா மஹியத்தின் கேட்டாங்க, இங்க யார் ஆசியா மரியம், எதற்காக வந்தீர்க? மஹியத்தீனே தேவ வரும்போது அதை விடக்கூடிய மூச்சில் அங்கு எரியக்கூடிய விளக்கெல்லாம் அணைஞ்சு போகும், இந்த விளக்குகள் அணையாம இருப்பதற்கு அதை தூண்டி கொள்வதற்காக அல்லாஹ் எங்களை அணைச்சு வச்சேன்னு சொன்னாங்க. அப்படியே பரவாயில்லை என்று சொல்லித்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த தேவ பலி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. நேரம் வந்ததும் அந்த தேவ நினைக்கின்றது, நமக்கு தூது சொல்லக்கூடிய சன்னியாசி பேரை காணாம இப்படி நேரம் ஆச்சு, நமக்கு வந்து பதில் சொல்லலையே என்று சொல்லி உடனே ரொம்ப ஆரவாரத்தோடு அந்த தேவாக கூடியது தன்னுடைய பலி ஏற்றுக்கொள்வதற்காக எப்படி வருகின்றது ஆனால் வருகித தேவி புகையை விட்டு வருகித தேவி கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து தன்னுடைய தேவாலயத்துக்கு முன்பதாக வந்தது அந்த பயங்கரமாவுடைய அந்த தேவாக கூடியதே அங்கி ஒரு மூச்சி அறிந்தளப்பு தாய் கொடுத்தார்கள தங்க தாம்பாளம், அந்த தங்க தாம்பாளத்தை தானே எடுத்தோம் வாவித்தானே நாடி எடுத்தங்க ஏகினாள் தாம்பாளத்தை தடுத்து நிறுத்திடுமா தேவானதை தங்க தாம்பாளத்தை எடுத்து ஏவுனாங்க. அப்படியே போய் நெஞ்சோட பரிய பாறாங்கல தூக்கி வச்சது போல ஆடா மாசியாம அப்படியே பிடித்துக் கொண்டாவுடைய விருது அடுத்தபடியாக நாலு விருது சுத்தி நின்று கொண்டு அடித்து இழுத்து அவங்களுடைய முன்னால கொண்டு வந்து நிறுத்தியது. நிறுத்திய உடனே அடி பொறுக்க முடியாதபடி அந்த பெரிய மரதேவாக கூடியது உருளுதேவி கீழே கிடந்து தேவி பெரிய சந்தம் போடுகின்றது. இந்த நிலையிலே அவனுடைய விருதை அடித்து முறைக்கூடிய முன்பதாக கொண்டு வந்து நிறுத்திய உடனே கண்ணீர் விட்டு அடுத்து சொல்லுகின்ற நான் நினைச்சேன் சன்னியாசி பேர்ல காணம்னாக்கே நினைச்சேன் ஆபத்து இருக்கு, அது போல ஆபத்து வந்து விட்டு யாபீன் நீங்க இங்க வந்திருப்பீங்க எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன், ஆகையினால என்னை விடுதலை செய்யும், இனிமே நான் எந்த ஒரு தவறு செய்ய மாட்டேன் சொல்லி அந்த தேவ கண்ணீர் விட்டு அழுது அஞ்சி கெஞ்சி துடிக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து மொஹியத்தீன் சொன்னாங்க, உன்னை விடுவதற்கா உன்னை விட்டுட்டு போவதற்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கூசாவை எடுத்து முன்னால வச்சு நுழை, இதுக்குள்ள நீ நுழை என்று சொன்னதும் அந்த தேவப்படி ஜரீரங்கள் எல்லாம் ஆடி அசைந்து
ஜெயலானி ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகின்றது, யா மொஹியத்தீனே பாத்தீங்களா, பெரிய குட்டி மலை போல இருக்க என் உடம்பு, எப்படி இதுக்குள்ள புகுத முடியும்? புகுத முடியாதா, அவனை புகுத வைக்கிறேன் என்று விருதுக்கு உத்தரவு கொடுத்தான். அடிச்சு துரும்பாக்குங்கன்னு சொல்லி, அதுபோல தானே அடித்து துரும்பாக்கி அந்த கூசாவுக்கு தானே பிடித்து அடைத்து முத்திரை வைத்து அந்த தேவை பிடித்து கூசாவுக்கு அடைத்து முத்திரை வைத்து விட்டார்கள். மயங்கி விழுந்த அரசகுமாரி தெளிவு பெற்று எழுந்திருக்கின்றார். விளக்குகளை அணையாதபடி தூண்டி கொண்டு ஆசியா மரியம் விடைபெற்றுக் கொண்டு அவர்களும் சென்று விட்டார்கள். காலை கதிரவன் உதயமாகிவிட்டது. அரசு நடந்த சம்பவத்தை கேட்டு ஆச்சரியம் அடைந்து அவருடைய மனதுக்குள் உள்ளுற பௌதுனா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய ஒரு பக்தியையும் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையும் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவுடைய மனதில் ஈமான் உதயமாகிவிட்டது. இந்த நிலையிலே காலை கதிர உதயமான உடனே அரச மந்திரி மற்றும் சன்னியாசி அத்தனை பேருக்கணும் தேவ வந்திருக்கும். ராத்திரியே வந்து அரசகுமாரி அடிச்சு சாப்பிட்டு போயிருக்கும், அந்த ஜவலத்தை எடுத்து கொண்டு போய் நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடோடு வர்றாங்க. அப்படி வந்த உடனே இந்த அரசகுமாரி கோயிலுக்குள் உலாவி கொண்டிருப்பதை கண்டதும் வந்த ஜனங்கள், ஆஹா, இன்னும் தேவ வந்தவருக்கு அரசகுமாரி உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரியுத என்று சொல்லி எடுத்தாங்க ஓட்டம். உடனே போது நான் சொன்னார்கள், அம்மா எல்லாரையும் கூப்பிடுங்க. அதுபோல தானே கைதட்டி சத்தமிட்டு வெள்ளை வீசி அழைத்ததும் அத்தனை பேர்களும் ஒன்றாக கூடி வந்ததும் மகள் உயிரோடு இருப்பதும் போதுனா மையத்தில் கோயிலுக்குள் இருப்பதையும் கண்ட அரசும் மற்றும் மந்திரி மற்றும் அத்தனை பேர்களும் தான் ரொம்ப ஆச்சரியமடைந்து என்ன நடந்தது என்று கேட்டார். எல்லா விவரத்தையும் மகள் ஆதிவிரதமா சொன்னார். சொன்ன உடனே சின்ன சந்தேகம், தேவ எப்படி பெரிய உருவம், இதுக்குள்ள எப்படி புகுந்தது என்று சொல்லி உடனே பௌதுனா மகிழ்ச்சி சொன்னாங்க. அப்படியா, சந்தேகப்பட்டா தூக்கி பாருங்கண்ணா. என்ன அதை எத்தனையோ பேர்கள் சேர்ந்து அந்த கூசாவை தூக்கினாலும் அதை தூக்க முடியாது. உடனே அந்த அரசன் சொல்லுகின்றான், மகானி, எங்களுடைய நாடு, எங்களுடைய நகரம், எங்க நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களையும் காப்பாற்றி என்னுடைய குலக்குழுந்தாய் என்னுடைய மகளுடைய உயிரையும் தானே மீட்டி தந்த மகானே, இனிமே நீங்க இங்க இருக்க வேண்டாம், வாருங்க அரசாங்கத்துக்கு என்று போதுனா மையத்தினை அழைத்துக் கொண்டு சென்றிடுவார் அரசனும் மந்திரி. அவர்களை கொண்டு போய் அரியாசனத்திலே அமர செய்து அரசு சொல்லுகின்ற, மகானே, இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்து தந்த உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம், ஆகையினால இனிமே நீங்க தான் இந்த 64 தீவுக்கும் ராஜா, நீங்க தான் அரசாக்கினை செய்யும். உடனே மொஹிதி சொன்னாங்க, நான் அரசாக்கினை செய்யவோ அரச அளவு நான் இங்க வரல, நான் வந்ததெல்லாம் இந்த நாட்டு மக்களை நேர்வழி காட்ட, எங்களுடைய பாட்டனாராகிய நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்டை இஸ்லாமாக்குவதற்காக வந்திருக்கு சொன்னாங்க. அப்படியா, ஆகையினால் எல்லாரும் கலிமாவை சொல்லுங்கள் என்று ஔதுனா மஹீஜ் சொன்னாங்க. சொல்லும் போது அரசு சொன்னான், மகானே, திடீர்னு கலிமா சொல்லி சொல்றீங்க, எங்க ஊர்ல எல்லா வீட்டுகளிலையும் சின்ன சின்ன புத்தகங்கள் சின்ன சின்ன விக்கிரகங்களை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி மறந்துட்டு? அப்படியா, இவ்வளவு காலமா வச்சு வணங்குறீங்களே, அவங்க தெய்வம் உங்களோட என்ன மாதிரி பேசியிருக்கா, இல்ல என்ன மாதிரி உங்களுக்கு தந்திருக்கா என்று சொல்லும் போது எதுவும் அது பேசவும் இல்லை மூச்சு விடவும் இல்லை, அப்படித்தானே? இன்னைக்கு உங்களுடைய தெய்வங்கள் நான் சண்டை போடுறத நீங்க பாத்திருக்கீங்களா? பாக்கல. இன்னைக்கு சண்டை போடுறத பாருங்கன்னு சொன்னாங்க. அது போல மொஹியத்தீனுடைய உத்தரவு பிடிக்க அவங்க உங்க வீட்டு இருக்க வேண்டிய புத்தகங்கள தூக்கணும் சைசியா நிறுத்தியாச்சு, சைசியா நிறுத்தி வச்சிருக்கு. பெரிய புத்தர் இருந்து சின்ன புத்தர் வரைக்கும் இந்த புத்தகம் சண்டை போடுறத பார்க்கணும் ஊர்ல உள்ள கூட்டம். பௌதுனா மொஹியத்தீன் வந்து நின்று கொண்டு சொன்னாங்க, ஏ சைத்தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒண்ணு கொண்டு சண்டை போடுங்கண்ணாங்க, குட்டி சைத்தான் மேல, குட்டி சைத்தான் பெரிய சைத்தான் மேல பாயுது, பெரிய சைத்தான் குட்டி சைத்தான் மேல பாயுது, இப்படி ஒண்ணு கொண்டு ஆடிச்சு பிறண்டு தூள் தூள் அப்படியே மண்ணோட மண்ணாக ஒடுங்கி விட்டு பாத்தீங்களா, அவங்க செய்தாங்களா, ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இந்த நிலையில பௌதுனா மொஹியத்தீனுடைய மகிமையை கண்ட அரசனும் மந்திரி மற்றும் அத்தனை பேர்களும் பயந்து விட்டார்கள். சொல்லுங்க இப்ப கலிமா சொல்றோம், இன்னொரு சின்ன நிபந்தனை, என்ன நிபந்தனை, நீங்க வச்சிருக்கீங்களே கிஸ்தி திருவோடு, அந்த திருவோட்டுக்குள்ள கடலை வரத்தி காட்டணும். அப்படியா என்று சொல்லி கிஸ்தி எடுத்து வச்சாங்க. ஆசா கோழி ஆசாவை கையில எடுத்து அந்த கிஸ்தி அடித்தார்கள், கடல் கிஸ்திக்குள்ள வந்து விட்டது. அப்ப அரசு சொன்னா, இப்ப மாதிரி கரிமா சொல்லு சொல்றோம், அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, கிஸ்தியில கடலை வர வச்சுட்டீங்க, கடலுடைய ஆழத்தை பார்க்கணும்,
அப்படியா பாரு சொன்னான். ஆயிரக்கணக்கான கைதுகளை கொண்டு வந்து ஆழம் பார்த்தாங்க, அப்பமா ஆழம் பார்க்க முடியவில்லை. இப்பமா அது களிமா வச்சொல்லு சொல்றோம், அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை, கடலா இருந்தா முத்து இருக்க வேண்டும், கடல் இருந்தா அதுக்குள்ள முத்து இருக்க வேண்டும், முத்து எடுத்தால் களிமா வச்சொல்றோம்னா. அப்படியா எடுத்துக்கண்ணா, கடலுக்குள்ள யார் இறங்குறது? உடனே அந்த அரசகுமாரி, நான் இறங்கி எடுக்கிறேன் என்று கிஸ்திக்குள் இறங்கி ஒரு தேங்காய் பருவடையுடைய முத்தை தானே எடுத்து கொடுத்தார்கள். இதை கண்ட அரசன் மற்றும் அந்த 64 தீவு மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு போகணும். அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய கரத்தை பிடித்து கண்ணிலே வைத்து முஹம்மது ரசூலுல்லா என்று முஹல்ல தீவு மக்கள் எல்லாம் காலிமாவை சொல்லிடுவார். அவர்களுடைய மார்க்கத்தையும் அவர்களுடைய வழிமுறைகளையும் முஹல்லத்தீவு மக்களுக்கு சிறந்த முறையிலே போதனை செய்து முடித்துவிட்டு முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் தன்னுடைய சொந்த பதியாகிய பகுதாது நாட்டுக்கு பயணப்படுகின்றார்கள். அது அறிந்த தெரிந்த முஹல்லத்தீவு மக்கள் எல்லாம் அவர்களை பிரியா விடை கொடுத்து பௌதனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய பாதத்தை பணிந்தவர்களாக மீண்டும் உங்களுடைய தீதார நாங்கள் எப்பொழுது காணப்போகிறோமே என்று மக்கள் பிரியா விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே பௌதனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் அந்த மக்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு இன்னும் மீண்டும் கடற்கரைக்கு வந்து கப்பல் பயணமாக பௌதனா கடலிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில், நடு கடலிலே வரக்கூடிய நேரத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அலையும் அதனுடைய ஒரு பயலையும் அனுசரித்து முஹையத்தீன் அப்துல் காதர் அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். இறைவன் பதில் கொடுக்கவில்லை. ஆகவே கௌதனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் கோபத்தோடு தன்னுடைய கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த மலதேவனுடைய கூசாவை தூக்கி கடலிலே எரிந்து விடுகின்றார்கள். கப்பல் கொந்தளிப்பு நீங்குகின்றது. அதாவது கப்பல் கடலும் கடலை விட்டு கப்பல் கரை செய்துகின்றது. மீண்டும் கௌதனா முஹையத்தீன் தன்னுடைய விருதை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு மிசரு கடற்கரையிலே மரத்திலே வைத்திருக்கக்கூடிய ஆலமரத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த குடுக்கையை எடுத்துக்கொண்டு முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர் தன்னுடைய சொந்த பதியாகிய பகுதாது நாட்டுக்கு மிசரு வனத்தின் வழியாக நடந்து வருகின்ற தருணம் அதில் நல்லோர் முஹையத்தீன் முன்பதாகவே நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிசரு வனத்துக்குள் அதாவது வேங்கை புலியாக கூடியது அவங்களுடைய முன்பதாக எதிர்பட்டு அவங்களுடைய பாதத்தை பணிந்து சொல்லுகின்ற முஹையத்தீனே, 12 வருடங்களாக தீராத வயிற்றுவலியோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வயிற்றுவலி நீக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது. ஆகவே முஹையத்தீன் அந்த புலியினுடைய வயிற்றுவலியை நீக்கி அதை ரொம்ப சலாமத்தாக ஆக்கி வைத்து அதை அனுப்பிவிட்டு முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் அதை விட்டு அவர்கள் பயணப்பட்டு தன்னுடைய சொந்த பகுதியாகிய பகுதாது நகரத்திற்கு வந்தங்கி இறங்கிடுவார். கொது பலியும் வல்ல பெரிய நாயன் கிருபையினால் பகுதாது நகர மக்கள் கண்டு சந்தோஷம் அடைந்திடுவார். பகுதாது நகர மக்கள் எல்லாம் அன்போடு வரவேற்றி பகுதாது நகர மக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் கௌதனா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களும் சென்று தாய் தந்தையர்களை கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டு இன்னும் தன்னுடைய கூசா தன்னுடைய குடுக்கையில் வைத்திருக்கின்ற அந்த சன்னியாசியை தான் மீண்டும் அவரை வெளியாக்கி சுய உருவத்தை கொடுத்து நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரிமாவை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்களை மீண்டும் பகுதாது நகர பள்ளிக்கு முஅதீன் பிலாலாகத்தான் நியமிக்கப்பட்டு பள்ளிவாசலில் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மதபோதனையும் தானே மக்களுக்கு சொல்லி நர்வழி காட்டியவர்களாக பகுதாது நகரத்தில் சீரோடு சிறப்போடும் செல்வத்தோடு கௌதனா முஹையத்தீன் பகுதாது நகரத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்களுடைய சரித்திர வரலாறு இம்மற்றோடு நிறைவு பெற்றுக் கொண்டது. நீண்ட நேரமாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாபியர்களுக்கும் அல்லாஹுத்தால் ஆண்டவன் நீண்ட ஆயுளை தந்தருவதோடு கௌதனா முஹையத்தீன் ஆண்டவர்களுடைய சரித்திர வரலாறை கேட்க வேண்டும் என்று இதை ரெக்கார்டு செய்து வெளியிடக்கூடிய எஸ் ஏ மஜீத் பிரதர் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமூந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹு ஜல்லஸ்தானுத்தால் ஆண்டவன் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.